நமோ பகவதே வாசுதேவாயா. ஹரே கிருஷ்ணா தமிழ் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு பொரியல் வகை செய்ய போகிறோம். அது எந்த காய் வச்சு செய்ய போகிறோன்னா தம்பட்டை அவரைக்காய்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் இதை வந்து தட்டை அவரைக்காய்ன்னு சொல்லுவாங்க. இந்த அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத சொல்கிறேன். இது தாங்க தம்பட்டை அவரைக்கான்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு சந்தையில், உழவர் சந்தையில், எல்லா சந்தையிலையுமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த காயை வந்து நல்லா கழுவிட்டு நான் பிறகு இந்த சைஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி கொஞ்சம் சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வேகிறது கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால நான் பாருங்கள் சின்ன சின்னதாக இந்த சைஸு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். குக்கர் வச்சுருக்கேன். அந்த குக்கரில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம காயை போடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே இந்த காயை போட்டுக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க. பொடி விசில் போட்டுட்டு ஒரே சவுண்டு தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஒரு சவுண்டு வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சவுண்டு வந்துருச்சுங்க. மூடி திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். காயை வடிகட்டியாச்சுங்க. இப்போ இந்த காய்க்கு வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூனு சீரகம் எடுத்து நம்ம வாணலியில் எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு வாணலி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இதில் ஒரு மூணு ஸ்பூனு கடலை எண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. காஞ்சோடனே கடுகுளு தும்பருப்பு போட்டுக்கலாம். கடுகுளு தும்பருப்பு நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த காய் வந்து கொஞ்சம் வாயுங்க. அதனால நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறது நல்லது. கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா கொழகுளம் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த தூள் பண்ணி வச்சா சோம்பு சீரகம் பொடி பண்ண மசாலாவை போட்டுக்கலாம். அதையும் போட்டு ஒரு ரெண்டு கிளறி கிளறிக்கலாம். இது கூட இப்போ வேக வச்சா காய் போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூனு கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த காய்க்கு தேவையான மிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு. உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் சேர்த்து கூட போட்டுக்கலாம். இந்த காயில் வந்து நிறைய நார் சத்து இருக்குதுங்க. இது வந்து ரொம்ப நல்லது. அதே போல் இந்த சுகர் பேஷண்ட்லாம் வந்து இந்த காய் வந்து நிறைய சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காயில் வந்து வாயு சத்து அதிகம். அதனால் நம்ம பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்தி ஆகணும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள், நம்ம பொடி பண்ணி வச்ச சோம்பு சீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ உங்களுக்கு தம்பட்டை காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தம்பட்டை அவரைக்காய் பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா.